రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాధార్యం వందే వేదాంత దేశం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామక మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోద్భగవతోస్య దైకి సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్ర కృపాత్తబోధం శ్రీయంతదేశిక యతీంద్ర సఖారి మూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః. అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాసద్వాంత జిగ్మాంసుజాలే నిరవధి కరుణార్థౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి వినిధౌ వెంకటేశే. ఇప్పుడు ఈ దేశీయ శాస్త్రనామత్తిలే முக்கியமான விஷயமான ரகசியத்ரயசார விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தினுடைய பரம பிரயோஜனமாக ஸ்ரீ சரணாகதி நமக்கு கிடைச்சிருக்கு. சரணாகதியை பண்ணி மோட்சத்துக்கு போவதற்கான வழி அந்த சரணாகதி சாஸ்திரம். அதை பூமியிலே பரப்புவதற்காக அதனுடைய தத்துவத்தை எடுத்து சொல்லுவதற்காக சுவாமி தேசிகனுடைய ஒரு ஆச்சரியமான அவதாரம். அதுல இருக்க விஷயங்களை எல்லாம் சுருக்கி திருநாமங்களில் பார்த்தோம். இனிமேல் சுவாமி தேசிகனுடைய அவதாரம் ஆணை முடிய போற சமயம் அதிலேயே கடைசியில சேஷாயுஷவி சேஷி தம்பதியா தீட்சாம் தீட்சாமகே என்று சொன்ன ரீதியில நீ சேஷாயுஷம் எனக்கு இனிமேல் செய்யறதுக்கு எதுவும் கிடையாது, மீதம் இருக்கிற ஆயுஷில எம்பெருமானுடைய ஒரு கட்டாட்சத்தை எதிர்பார்த்திருக்கேன் என்பதாக சுவாமி தேசிகனே சாதித்த அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனால இனிமே செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னப்படுகின்ற அவதாரத்துல சம்ஸ்கிருதிபிகி திராவிடீபிகி பக்வீபிகி பிரதிபர் ஜனான் ஏ சமஜீவயாமாச அப்படின்னு பல விதமான கிருதிகள் செய்து கிரந்தங்கள்னாலே ஜனங்களை எல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணி வைத்தார் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஆனால் சுவாமி தேசிகன் அதற்கு அப்புறம் திரைசாரம் பண்ண அப்புறம் ரெண்டு கிரந்தம் சாதித்தார். ஒன்னு விரோத பரிகாரம் பெயர், இன்னொன்னு சாரசாரம் அப்படின்னு பெயர். இந்த ரெண்டு கிரந்தமும் ரகசியத்திரை சாரத்தினுடைய இணைப்பாக பின் இணைப்பாக வந்தவை. ஒரு விதத்துல பார்த்தா ரகசியத்திரை சார காலக்ஷேப ஆன உடனே இது ரெண்டையும் இது பண்ணலாம். இதுல சாரசாரம் அப்படிங்கிறது ரகசியத்திரை சாரத்தினுடைய சாரம், அதாவது மூணு ரகசியங்களுடைய சாரம், அதையும் சாரமா சொல்லக்கூடியது. இது வந்து ரகசியத்திரை சமாரி அத்தனை அத்தனை விரிவாக இல்லாமல் சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவர்களுக்கு உபயுக்தமா இருக்கு. எப்படி ஆனால் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் அருளினார், அது விரிவா இருக்கு. சுருக்கமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாரமும் ரொம்ப சுருக்கமும் ரொம்ப விரிவாகவும் இல்லாமல் நடுவா ஒன்று இருக்கணும்ங்கிறதுக்காக தீபம்ங்கிற கிரந்தத்தையும் அருளினார். வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், ஸ்ரீபாஷ்யம் இன்னும் மூணு புத்தகம். இப்பவும் சிவாஷ்யம் காலக்ஷேபம் பண்ண முடியாதவர்கள் இல்ல இந்த சாரம் அப்படிங்கிற கிரந்தத்தையோ இல்ல தீபம்ங்கிற கிரந்தத்தையோ இப்பவும் காலக்ஷேபமாக பண்ற வழக்கம் உண்டு. அது மாதிரி ரகசியத்திரை சாரத்தை விஸ்தாரமா காலக்ஷேபம் பண்ண முடியலன்னா கூட இந்த சாரத்தை காலக்ஷேபம் பண்ணலாம், ரகசியத்திரை சாரத்தினுடைய சாரத்தை காலக்ஷேபம் பண்ணலாம் என்பதற்காக நாங்கள் தேசியம் வந்து சாரசாரம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான கிரந்தத்தை அளித்திருக்க. இந்த மாதிரி சார சங்கிரகம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தையும் அழுத்தி இருக்க. சார சங்கிரகம்னா அதனுடைய சங்கிரகம், அதனுடைய சுருக்கம்.
இதுல இந்த இடத்துல சார சார இந்த ரெண்டையும் பத்தி இந்த திருநாமம் போயிருக்கு. விரோத பரிகார ஸ்ரீ சார சார அக்ஷி யுக்மதா அப்படின்னு திருநாமம் இருக்கு. 1007வது திருநாமம். 1008 திருநாமத்துல இது கடைசியிலிருந்து கடைசிக்கு முன் திருநாமம். விரோத பரிகாரம் சாரசாரம் என்கிற இரு கண்களை கொடுத்தவர். இந்த ரெண்டும் ரெண்டு கண்களாம். இந்த கண்கள்னால வச்சு பார்த்தாதான் அதுவே புரியும். இது ரகசியத்தை சார்ந்து புரியும். அதனால இந்த கண்களை கொண்டு நம்ம எல்லாத்தையும் ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இரு கண்களை கொடுத்தவர் அப்படிங்கிறதுக்காக இங்க திருநாமத்தில் இருக்கு. இதுல வந்து இந்த விரோத பரிகாரத்தை பத்தியும் முன்னாடியும் ஒரு திருநாமம் வந்து இருக்கு. சாரசாரத்தை பத்தி கூட முன்னாடி ஒரு திருநாமம் வந்து இந்த கூட குறிப்பா சொல்றதுக்கு காரணம் என்னங்க, ரகசியத்திரை சாரத்துக்கு மேல சுவாமி தேசிகன் பரமகருணையோட இவற்றை அருளை செய்தார் அப்படிங்கிற காமிக்கணுங்கிறதுக்காக தேசிகனுடைய அந்த கருணை சரிதான் சொல்றது சொல்லியாச்சு. இனிமே பாக்கியெல்லாம் அவளே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இல்லாமல் இனிமேல் எதுவுமே சொல்றதுக்கு மீதம் இல்லை அப்படிங்கிற அளவு எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்கு தானே தேசிகனுடைய அவதாரம். மொத்த விஷயத்தையும் சாதிச்சுட்டாங்க. அதனால அதையுமே சுவாமி தேசியம் கிருபையோடு கூட தன்னுடைய 90 திருநட்சத்திரத்துக்கு மேல அல்லாத வயசுல இந்த ரெண்டு கிரந்தத்தையும் சாதிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன குறை, அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள் எத்தனையோ பேர் ரகசியத்தை சாரத்துக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கா. ஞாசம் பரநியாசத்தை பற்றி பல கிரந்தங்கள் இருக்கு. ஞாச வித்யா தர்ப்பணம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு. இது எல்லாத்திலையுமே தேசிகன் சாதிச்ச இந்த கிரந்தங்கள்ல இருக்கிற விஷயங்களை அவ எடுத்து வைத்துதான் வியாக்கியானம் பண்றான். சாரசாரத்தை இப்படி சாதிச்சிருக்க, விரோத பரிகாரத்தை இப்படி சாதிச்சிருக்க, ரகசியத்தை சாரத்தை இப்படி சாதிச்சிருக்க. அதனால அதுதான் சமாப்தி. சொல்லிட்டாருன்னா அதுதான் முடியுது. அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அதையே நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கிரந்தங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது பிற்காலத்துல அப்படிங்கிறது மாத்திரம் தான். இப்படியாக உபகாரமாக சுவாமி தேசியம் பண்ணதை அனுசந்தானம் பண்ணி இப்படி இந்த திருநாமம் வந்திருக்கு. இதுல வந்து விரோத பரிகாரம் அப்படிங்கறது முதல்ல சொல்லியிருக்க. இதுல ரகசியத்தை சாரத்துல சொன்ன விரோதங்கள், அதாவது ரகசியத்தை சார் சொன்ன விஷயங்களுக்கு மேல சில பேருக்கு சந்தேகம் வரும். இப்படியா அப்படியா இதுக்குள்ளேயே முரண்பட்டதா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு ஒண்ணுக்கு ஒன்னு பிறப்பல் விரோதமா இருக்க மாதிரி இருக்கேன்னு கேள்வி வரும். அதுக்கு பரிகாரம் 108 விரோதம் அவரே கேள்வி கேட்டுக்கிறார், அவரே பரிகாரம்னு சொல்லிக்கிறார். இது பாச்சா நம்ம கட்டாயம் நம்மளுடைய சம்பிரதாயத்துல நல்ல திருடமான ஒரு ஞானம் வரும், அசைக்க முடியாத ஒரு ஞானம். அந்த மாதிரி அந்த கேள்வியும் அழகா இருக்கு. இது எத்தனை முக்கியங்கிறது தெரிஞ்சுட்டு சுவாமி தேசிகனுடைய குருகுமார குமார வரதாச்சாரியர் அதற்கு ஒரு வியாக்கியானம் சம்ஸ்கிருத்திலே பண்ணு. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மாத்திரம் போகும், வட தேசத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. சுவாமி தேசியம் பண்ணதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதனுடைய டிரான்ஸ்லேஷன் குமார வரதாச்சாரியர் சாய்ச்சிருக்கும். அகம் கலு லக்ஷ்மணாரிய ராத்தாந்த விஷ்ணர விஷ்ணு பக்தஜன ஆசீர வீரா சுனாசீர புரோஹித சதசமபி பரபக்ஷவாதி நம் அன்யசயன் அனன்யசாசித்த குருபக்தி பிரவாக பரிணத பரபக்தி குலப்யமான சப்ஜானுஜேய வசனா வரதாரிய நாமா அப்படின்னு தன்னை பற்றி முதல்ல சொல்லிக்கிறேன். நான் இந்த கிரந்தம் பண்றேன். அடியனுடைய திருத்தொப்புனான் வேதாந்த ஆச்சாரியர் அகஸ்திய பாஷையினாலே இந்த கிரந்தத்தை சாய்ச்சிருக்கார். அகஸ்திய திரேசாரத்தினுடைய அர்த்தத்துல விரோத பரிகாரம் இது அவர் சாய்ச்சிருக்கார். அசேஷ தேசவாசி நாம அப்படி எல்லா தேசத்துல இருப்பாலும் இதை தெரிஞ்சுக்கலாம். தமிழ் இருப்பாளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுவாமி தேசியம் சாய்ச்சிருக்கார். ஆனா அதோட இருந்தா போறாரு. மற்ற தேசத்துல இருப்பாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இத சம்ஸ்கிருத பாஷை சம்மக அனுகதையா அமி அப்படின்னு ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய கிரந்தம் சுவாமி தேசிகன் வந்து இதுக்கு முன்னாடி விரோத பரிகாரத்துல சில மங்கள ஸ்லோகங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறேன். என்ன
ஸ்ரீமன் நாராயண சுவாமி சரண் வெஸ்தர்வதேகினாம் பூயான் நிஜபத பிராப்தி விரோதி நிவாரகஹ. ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் சரணனாக இருக்கக்கூடியவன். தன்னுடைய திருவடியை அடைவதற்கு தடையாக இருக்கிறதெல்லாம் பரிகாரம் செய்யக்கூடியவன் அவன் தான். நமக்கு எம்பெருமானை அடைவதற்கு தடையா இருக்கிறது நம்முடைய பாபம். இந்த பாபம் இடையெல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் சிவன் நாராயணன் தான் அப்படின்னு விரோதி பரிகாரம் அப்படிங்கறத முதல்ல செய்யறான் பகவான் தான் அப்படின்னு சொன்னார். உதிதம் பவத பாயாசே ஔஷதாத்ரி சமீபத ஔஷதம் சேதசாசேயம் அபுனஸ்தன்யபாயினாம். திருவேந்தி உரத்தில ஔஷத பர்வதம் அப்படிங்கிற மலைக்கு பக்கத்திலே எம்பெருமான் ஸ்ரீ தேவநாதன் அவதாரம் செய்தான். அது மலையிலோடு உச்சி இருக்கக்கூடிய ஒரு மருந்து, சம்சாரத்துக்கு மருந்தாக இருக்கக்கூடிய வெற்புணனோ நொன்றி ஐந்தையில் எவ்வினை தீர் மருந்து உண்டு அப்படின்னு சுவாமி தேசிங்கே சாதிக்கிறார். மலையை ஒட்டிதானே மருந்து இருக்கும், மருந்து செடிகள்லாம். அது போல சுவாமி தேசிகன் சொல்றார், தேவநாதன் அப்படிங்கிறவர் இந்த ஔஷத மலையை ஒட்டி இருக்கிற மருந்து செடி மாதிரி அவரும் எத்தனை மருந்து செடி இருக்கு மலையை ஒட்டி, அத்தனை மருந்து செடியோடு செடியாக ஸ்ரீ தேவநாதன் அப்படிங்கிறவர் இருக்காராம். அவர் சம்சாரம் அப்படிங்கிறதுக்கு மருந்தாக இருக்கக்கூடியவர். அந்த மருந்தை இதால சாப்பிடணும்னா சேத்தசாசே யுயம், சில மருந்தெல்லாம் வாயால சாப்பிடணும், சில மருந்தெல்லாம் வெளியில அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மருந்து மனசால சாப்பிடணும். இந்த தேவநாதன் அப்படிங்கிற மனசார மறிச்சோடணும், உனக்கு சம்சாரம் அப்படிங்கிற ஒரு ரோகத்திலிருந்து நமக்கு விடுதலை வரும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பிரதிஷ்டிதேதாசிரம பரிணத ஸ்ரத்தா சுத்தாசயா மம தேசிகா. எங்களுடைய ஆச்சாரியர்கள்லாம் சரணாகிரி வித்யை அப்படிங்கிற வித்தியில ஊறினவர்கள். அம்மாழ்வார், சுகர், வியாசர், வால்மீகி இவர்களுடைய கிரந்தங்களை எல்லாம் கரைத்து பிடித்தவர்கள். அந்த சிரத்தையினாலே சுத்தமான திருவுள்ளம் படைத்தவர்கள், கருணையே செல்வமாக கொண்டவர்கள். இவர்கள் ஒவ்வொரு சொல்லிலும் நமக்கு நல்ல ஞானம் தோற்றும்படி உபதேசம் அருளி செய்திருக்கிறார்கள் என்பதாக சொன்னார். இதனால என்ன சொல்ல வந்தார்னா, அவர்களுடைய ஆச்சாரிய திருவுள்ளப்படி இந்த கிரந்தத்தை பண்ண போறார். பரவும் வரைகள் எல்லாம் பதம் சேர்ந்தொன்ற நின்றமினான் இரவன்றி இரவியின் கால தழைத்தையில் படையோன் அறவும் கருடனும் அன்புடனேந்தும் அடி இரண்டும் தரையன் தமக்கருணால் தளராமனும் தந்தனே. எந்திரமான் இருக்கானே, வேதம் மொத்தம் எம்பெருமானுடைய புகழை ஆச்சரியமாக பேசிக் கொண்டிருக்கும் போது எம்பெருமான் அன்றைக்கு ஒரு காரியம் செய்தான். மகாபாரத யுத்தத்திலே சூரியன் பிரகாசிக்கும் பகல் பொழுதிலேயே ராத்திரியை வரவேற்றான். அது மாத்திரமில்லை, ஆதிசேஷனும் கருத்மானுமாக பாம்பும் கருடனும் கைங்கரியும் செய்யும்படியான ஒரு விசேஷ தன்மையை கொண்டவன். அப்படிப்பட்டவன் நமக்கு தளராத மனத்தை குடித்தவழிதான் அப்படிங்கிறார். இப்ப இங்க எம்பெருமானுக்கு ரெண்டு விஷயம் அழகா சொல்லிருக்க, மூணு விஷயம் சொல்லிருக்க. ஒன்னு, பறவும் பறவும் மறைகளெல்லாம் பதம் சேர்ந்து ஒன்ற நின்றதுதான் அப்படின்னு ஒண்ணு. பலவிதமாக சொல்லக்கூடிய வேதங்கள், அந்த வேதங்கள்ல எல்லாத்தையும் ஒரே விதமாக எம்பெருமான் திருவடிகளை தான் பேசலாம். இது முதல். ரெண்டாவது, பகல் பொழுதிலேயே இருட்டை வரவேற்றவன். ரெண்டாவது, மூணாவது, ஒரு பாம்பும் ஒரு சர்ப்பமும், அதாவது ஆதிசேஷனும் பாம்பும் கருடரும், ஆதிசேஷனும் கருத்மானும் கைங்கரியம் பண்ண நின்றவன். மூணு, இந்த மூணுலையுமே விரோத பரிகாரம் தெரியுது. விரோதம் இருக்கு, ஆனா அந்த விரோதத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிறத மூணையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எம்பெருமான் சம்பந்தம் இருக்கிற அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கு வந்து இந்த மனத்தை கொடுத்துருக்கான், அவன் அனுகிரகத்தினாலே நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற. இங்க முதல்வர் என்ன கேட்டானா, வேதம் பரவும் மறைகள் எல்லாம் பலவிதமா பரவி இருக்கும் வேதங்கள். அந்த வேதத்தை பார்த்தா ஒரே மாதிரி இல்லை. ஒரு இடத்துல பார்த்தா எம்பெருமானே நிர்குணா, குணம் இல்லாதவன். இன்னொரு இடத்துல பார்த்தா பல கல்யாண குணங்களை சொல்றேன்.
ஒரு இடத்துல பார்த்தா எம்பெருமானை சத் அப்படிங்கிறது, இன்னொரு இடத்துல அசத் அப்படிங்கிறது இருக்கு. இப்படி விரோதங்கள்னா பல இருக்கு. ஆனால் விரோதம் இல்லை வேதத்துக்குள்ள. ஏன்னு கேட்டா சர்வே வேதா எஸ்பதமாமனந்தி, வேதத்தினுடைய எல்லா பதங்களும் சேர்ந்து எம்பெருமானைத்தான் சொல்லுகின்றன அப்படிங்கிறது ஒரே தீர்மானம். வேதைத்த சர்வைகி அகமேவ வேத்யா, எல்லா வேதங்கள்னாலையும் அறியப்படுவோம் நான் தான் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் என்ன எம்பெருமானை சொல்ற முடியாத. இதுல எந்த விதமான விரோதமும் வர முடியாது. நிர்குணஹா, குணமில்லாதவன் அப்படின்னா அதுவும் எம்பெருமான். சமஸ்த கல்யாண குணங்களை சொல்லிட்டேன்னா அதையும் எம்பெருமானைத்தான் அப்படின்னு வச்சு பார்த்தா இதுல எந்த விரோதமும் கிடையாது. எம்பெருமானுக்கிட்ட விரோதம் வர முடியாது. எப்படின்னு கேட்டானா, சமஸ்த கல்யாண குணகா அப்படின்னா எல்லா கல்யாண குணங்களும் எம்பெருமான் கிட்ட. நிர்குணகா அப்படின்னா அப்போ வேற கெட்ட குணம், இந்த எம்பெருமானுக்கு சொல்றதுக்கு இந்த கல்யாண குணம் தவிர வேற எந்த விதமான கெட்ட குணமும் இல்லாதவன், தேய குணங்கள்னா இல்லாதவன், தத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகிய நிற்குணம் இல்லாதவன். குணம் அப்படின்னாலே சத்வரஜஸ்தமஸ் தானே, நாம சத்வரஜஸ்தமஸ்க்கு கட்டுப்பட்டு தானே இருக்கோம். கட்டுப்பட்டு இருக்கிற இந்த சத்வரஜஸ்தமஸ்க்கு நம்ம எதுக்கு கட்டுப்பட்டு இருக்கோமோ அது எந்திரமானது கிடையாது. அவன் சுதந்திரமானான், இந்த குணங்கள் அவனை பிடிச்சு ஆட்டார் அப்படின்னு. அதே மாதிரி வேதத்தை பார்த்தா சத்து அப்படின்னு சொல்லிட்டு அசத்துன்னு சொல்லு. சத்து அப்படின்னா எப்போதுமே இருக்கக்கூடியவன் எந்திரமானான் அப்படின்னா அவனை சத்து நிற்பான். அசத்து அப்படின்னா பழைய காலத்துல சொல்லும் போதும், பழைய காலத்துல ஒரு வஸ்துவும் இல்லை, எல்லா எல்லா வஸ்துவுமே தன்னுடைய ஸ்வரூபங்கள், அதாவது என்ன கேட்டான்னா பல நிலைகளை எல்லாம் விட்டு சூக்மமா இருந்த நிலை. அப்ப அதுக்கு அர்த்தரியாமையா, அதாவது இப்போ எத்தனை பார்க்கணும் நம்ம, இப்போ பூமி அப்படின்னு இருக்கு, ஜலம் இருக்கு, தேஜஸ் இருக்கு, வாயுன்னு இருக்கு, ஆகாசம் இருக்கு, பஞ்ச பூதங்கள், இந்த பூதங்கள்ல இருந்து வந்த பௌதிகங்கள், அதுலேருந்து வந்த மண், அதுலேருந்து வந்த பானை முதலானது, இப்படி எத்தனை வஸ்துக்கள் இருக்கு. இதெல்லாம் எதுவும் கிடையாது, பிரகிருதி அப்படின்னு ஒண்ணு மாத்திரம் தான். அதுக்கு வேற தனி பெயரோ பலவிதமான பெயர்களோ பலவிதமான ரூபங்களோ கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த வஸ்துக்கள் எல்லாம் இருக்குங்க, இப்ப நம்ம பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாம் இதெல்லாம் பிரளயத்துல இருந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டா இருந்தது, ஆனா வேற அவஸ்தையில இருந்தது, இந்த ரூபத்துல இல்லை அப்படின்னு சொல்றோம். பிரகிருத்தியா இருந்தது எல்லாம் இந்த ரூபத்துல இல்லை, பல விதமாக இல்லாமல் ஒரே மாதிரியாக பிரகிருத்தியாக இருந்தது அப்படின்னு போது இப்ப அது அர்த்தத்துன்னு சொல்றோம். அந்த அர்த்தத்துக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருந்ததுனால அவனையும் அசத் அப்படிங்கிறதாக சொல்றோம். அதனால பகவானேதான் சத்துணும் அசத்துணும் இருந்து காரணத்து எனக்கு ஆகாசாதிக்கும் யசா விபதிஷ்டோத்தேகைங்கிற சூத்தத்தை இந்த விஷயத்தை சாதிச்சுட்ட இந்த பிரம்மத்தை தான் அசத்துன்னு சொல்றது, பிரம்மத்தை தான் அசத்து அப்படின்னு. வேதத்தை பார்த்தா பேதம் அபேதம் என்று சொன்ன மாதிரி இருக்கு. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுங்கிறது தத்துவம் அப்படின்னு, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறேன்னு சொல்றது. அது பார்த்தா எம்பெருமான் கிட்ட ஒற்றது எப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சுரூபத்துல வேற, ஆனால் ஜீவாத்மாக்குள்ள அத்தறியாமையா உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னா ரெண்டும் ஒன்னா இருக்கு. சொரூபத்துல வேறன்னா இவருடைய சொரூபம் வேற, அவரோட ரெண்டு ரெண்டு பேர் இன்னொன்னு சந்தேகம் இல்லை. ஆனா ரெண்டு பேரும் தனித்தனியா இல்லை, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் விட்டு இருக்கவே முடியாது, தனியா பிரிஞ்சு இருக்க முடியும், அவன் கூட தான் இருக்க முடியும், வேற வழி கிடையாது. அப்படி போக ரெண்டுக்கும் சேர்த்துதான் சொல்ல முடியும், தனிப்பட்டு அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி இருக்க அப்படின்னால அதை வந்து ஒண்ணுன்னு சொல்றேன். இப்படியாக வேதத்துல இருக்கக்கூடிய விரோதங்கள் எம்பெருமானை கொண்டு பார்க்கும் போது எல்லாத்துக்கும் பரிகாரம் ஆச்சரியமாக தெரியும். பரவும் மறைகள் எல்லாம் பதம் சேர்ந்தொன்ற நின்ற வீரான், இது எம்பெருமான். இரண்டாவது இரவன்று இரவியின் காலத்து அழைத்த எயில் படையோன், சூரியன் இருக்கும் காலத்திலே இரவு அழைத்தான். அன்று ஒரு நாள் சூரியன் இருக்கும்போது, அதாவது ஜெயதிரசனோட கூட யுத்தம் நடந்த காலத்திலே மகாபாரத யுத்தத்தில் ஜெயதிரசனை ஒழிச்சுடணும் அஸ்தமனத்துக்குள்ள அப்படின்னு சங்கல்பம் பண்றான், பிரதிஜை பண்ணான். ஆனா ஒழிக்க முடியாமல் போகும்போது சூரியனையே தன்னுடைய எழில் படையோன், தன்னுடைய சக்கராயுதத்தினாலே சூரியனை மறைத்தான் அப்படின்னா அஸ்தவனம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எதுவும் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுட்டான். ஜெயதிரகன் கிட்ட வந்தா அப்போ அர்ஜுனனை வந்து அவன் தலையை அறுக்க செய்தான். அப்புறம் பார்த்தா கடைசியில் சூரியனை தீர்த்திட்டான். அப்போ பகலையே இரவாக்கி அப்படின்னுவார்கள் ஆச்சாரியர்கள். ஒரு பகலை இரவாக்கி இருக்கான் அன்னைக்கு கண்ணன், பகலும் இரவும் சேர்ந்து இருக்காது. பகல் இருந்தா இரவு இல்லை, இரவு இருந்தா பகல் இல்லை, வெளிச்சமும் இருட்டும் எப்படி சேர்ந்து இருக்கும். ஆனா ரெண்டையும் அன்னைக்கு சேர்த்து வச்சவன் யாரு, எம்பெருமான் தானே. அதான் விரோத பரிகாரம் பண்ணியிருக்காங்க.
மூணாவது அறவும் கருடனும் அன்போடு அனைத்தும் அடி இரண்டும். அது பொதுவாகவே சர்ப்பம் கருடன் இது ரெண்டும் ஜாதி பகைவன், சர்ப்பத்தை கொத்தின் போடுவார் கருடன். ஆனா அன்புடன் ஆதிசேஷன், சர்ப்பங்களுடைய ராஜா ஆதிசேஷன், பக்ஷிகளுடைய ராஜா கருத்மா, இவர் ரெண்டு பேரும் அன்புடன் இயங்குமா, அன்புடன் கைங்கறி பண்றா, பரஸ்பரம் பிரீத்தி வரும் கூட, எந்திரமான் கிட்டையும் பிரீத்தி வரும் கூட, கொஞ்சம் கூட விரோதம் இல்லாமல் கைங்கறி பண்ணிருக்கலாம். விரோதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சம்சாரத்தினாலே விரோதங்கள் எல்லாம் வருது, நான் இவருக்குள்ளே விரோதங்கள் அது உன்னுடைய சம்பாவத்தினாலே அந்தந்த ஜென்மம் எடுத்தபடினால. ஆனா உண்மையில பார்த்தா விரோதங்கள் இருக்கு, அதுல ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு எப்படி விரோதம் வர முடியும், ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா ஓட போயிருச்சு சண்டை போடுறது அப்படிலாம் கிடையாது, சரீரத்துக்கு தானே வர முடியும். அதனால அங்க வந்து ஆத்ம தியானம் வந்து ஆத்ம தியானத்தோடு இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் ஆன முடியும்னால விரோதங்கிறது அங்க கிடையாது. இந்திரமான இட்டு பார்க்கும்போது விரோதம் என்ன, இந்திரமானக்கு கைங்கரியம் பண்றா ரெண்டு பேரும் போது விரோதம் எப்படி வர முடியும், தர அடி இரண்டும் வேண்டும் அடி இரண்டும் தர நாம் கைங்கேறிபடி நமக்கு கொடுக்கிறானாம் எம்பெருமான் அப்படின்னு சேராத சேர்த்து சேராத ரெண்டையும் சேர்த்து வைக்கிறவன் எம்பெருமான் அப்படிங்கறத நம்ம இதை பார்க்கிறோம். அதனால இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாசுரத்தை சொல்லி அவனுடைய அந்த விஷயத்துல ரகசியங்கள்ல வரக்கூடிய விரோதத்தை பரிகாரம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஏன் இந்த விரோதம் பரிகாரங்கிறது அவசியம் தெரிஞ்சுக்கிறமா, அப்படியே இருந்தா என்ன அப்படின்னா, அழகா சொல்ற விரோதங்களை அமித்தியாது ஒழியல் ஞானேனகீனஹா பசுபித்தமானஹா என்கிற தசையாம் விருத்தங்கள் போல் தோன்றின அர்த்தங்களை துர்நிரூபங்கள் என்று விடுதல், ஒன்றை ஒன்று ஒன்று பாதிப்பு செய்தல் மாயாவாதிகள் படியாம், விருத்தமாய் தோற்றின கட்டிலே சென்றால் பேதா பேதவாதிகள் படையாம், ஆன பின்பு ரகசியத்திரயத்தில் அவசிய வேத்தியங்களான பிரமேயங்களில் தோன்றின விரோதங்களை சமர்ப்பித்து தத்துவஹித புருஷார்த்தங்களை தெரிந்து வல்லதொரு மோக்ஷோபாயத்தை அவலம்பித்து சாத்திகர்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அறுபுறையே தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோங்க, ஓராசிரியர் கர்மம் ஒன்று பார்த்தா அறுபுறையே தெரிஞ்சுக்கணும்னா விரோதம் தோணும் மேலோசமா. அப்ப அந்த விரோதத்தை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு கேட்டா, அப்போ மிருகம் ஞானேனஹீனா பசுவீசமானம், ஞானம் இல்லைன்னா என்ன அர்த்தம், ஏதோ சொல்றாரு என்ன மகன் புரியல அப்படின்னு சொல்லிட்டான்னா, அப்போ மிருகம் மாதிரி இல்லை, மிருகம்னா எப்படின்னு கேட்டானா மிருகத்துக்கு ஞானங்கிறது கிடையாது, ஒரே மாதிரி இருந்துருக்கும் ஞான அபிவிருத்திங்கிறது மிருகத்துக்கு கிடையாது. அதாவது 10,000 வருஷம் முன்னாடி சிங்கம் எப்படி இருந்தோ அப்படிதான் இன்னைக்கும் சிங்கம் இருக்கு, 10,000 வருஷம் முன்னாடி நாய் எப்படி இருந்தோ அப்படிதான் இன்னைக்கும் நாய் இருக்கு. ஆனா மனுஷன் அப்படி கிடையாது, நாளுக்கு நாள் மனுஷன் கிட்ட வித்தியாசம், வருஷத்துக்கு வருஷம் மனுஷன் கிட்ட வித்தியாசம், போன வருஷம் இருந்த கண்டுபிடிச்சு இந்த வருஷத்துல இல்லை, வாரம் மேல மேல போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பல துறைகள்லயும் மனுஷன் மேல மேல பிரகாசிக்கிறான் அப்படிங்கறத. அதனால அப்படி தெரிய வரைக்கும் தெரியட்டும் தெரியாது தெரியாத போட்டு அப்படியே இருந்தா என்ன இருந்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா மிருகம் மாதிரி மனுஷங்களும் மேல மேல ஞானத்தை அபிவிருத்தி பண்ணிக்கலாம், அப்படி இல்லாம இருக்கக்கூடாது. அப்படி விரோதம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டானா, விரோதங்கும் போல் தோன்றின அர்த்தங்களை துர்நிரூபங்கள் என்று சில பேர் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஒண்ணும் நமக்கு நிரூபணம் பண்ண முடியாதுப்பா, வேதத்திலே அப்படி சொல்லியிருக்கு, ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்க இன்னொருத்தர் அப்படி சொல்லியிருக்க, வேதத்தை அப்படி வரப்போ நாம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்பா. இதெல்லாம் தான் அந்த வெள்ளக்காரர்கள் ஆராய்ச்சி வரும்போது அவர்கள் அப்படின்னா விட்டுறாங்க, இல்ல வேதத்திலேயே இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஆமா இதுவும் சொல்லியிருக்கு அதுவும் சொல்லியிருக்கு, இது ஒருத்தர் சொன்ன அதை வேற ஒருத்தர் சொன்ன, இவருடைய அபிப்பிராயம் இல்லையா அவருடைய அபிப்பிராயம் சரி நாம என்ன செய்யணும், ஆனா அவ அபிப்பிராயத்தை நம்ம பார்த்து பேசாம இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இதை திருநூறுப்போம் இந்த நிரூபணம் பண்ண முடியாது அப்படின்னு விட்டார்கள் சில பேர். அதுவும் தப்பு, ஒன்றை உண்டு ஒன்றை பாதித்தல் செய்யல், சில பேர் ஒன்னை விட்டு இன்னொன்ன பாதிப்பா, ரெண்டு விரோதம் இருக்குன்னா வேதத்திலேயோ இல்ல வேற இடத்துலயும், அப்போ இது சரி அது தப்புன்றுவான், இன்னொன்னு பிரமாணம் கிடையாது தப்பு அப்படின்னுவான். அப்படி சொன்னா இதெல்லாம் மாயாவாதிகள் அத்வைதிகளே அப்படியே பண்ணிட்டு என்ன கேட்டான்னா, அபேதத்தை உத்தண்டு பேதத்தை உத்து, வேதத்திலே வேதம் அபேதம் ரெண்டு வருக்கும் ஆனா அபேதத்தை உத்தன்னுக்கா வேதத்தை ஒத்துட்டேன் இப்படி எல்லாம் இருக்கு. சரி ரெண்டு பேர் இருக்கட்டும், வேதம் அபேதம் ரெண்டும் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டா, பேதாபேதவாதம் இது ரெண்டுத்துக்கும் விரோதம் கிடையாது அப்படிங்கிறது பேதாபேதவாதம், வேதாபேதம் சொல்ல அபேதம் ரெண்டு பரப்பட இருக்குதுன்னா ஆனா ஒரு இடத்துல இருக்கலாம்
அப்படின்னா ஒரு வைத்தியகாரமான ஒரு வார்த்தை. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்ம நல்ல இந்த மாதிரி விரோதம் இருக்குன்னு தங்கி ஒரு முதல்வருக்கு நல்ல சமாதானத்தை கண்டுபிடிச்சு விரோதம் இல்லைங்கிறத சாதிச்சு சத்வீத புருஷார்த்தங்களை தெளிந்து மோக்ஷோபாயத்தை பிடிச்சிட்டு நாம எல்லாம் வந்து மோட்சத்துக்கு போகணும். இதுதான் சாத்விகர்கள். அவ்விடத்திலே முற்பட சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் என்னும்படி சர்வாத்திரங்கிரமான மூல மந்திரத்திலே அர்த்தானுசந்தானவரருக்கு பன்னீர் திரும்பு போலே வரும் சங்கைகளை வரியிருக்கிறோம். மூல மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது ஜெயம் அர்த்தானுசந்தானேன்னு மூல மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது அர்த்தத்தோடு கூட ஜபம் பண்ணா அது விசேஷம். அர்த்தத்தோடு பண்ணும்போது அதுல சில சிந்தனைகள் எல்லாம் துவயம் அர்த்தானுசந்தானேன சக சமீபம் வர்த்தானர் என்று மாட்டார். துவயத்தை அர்த்தத்தோடு கூட எப்பவும் நினைச்சிருந்த மாட்டார். அர்த்தத்தோடு இருக்கும்போது அதுல சில சந்தேகம் எல்லாம் பரஸ்பர விருத்தமா இருக்கே அப்படின்னு அதுக்கு பரிகாரம் சொல்றேன். எப்படி இருக்குன்னா தண்ணீர் துரும்பு போல தீர்த்தம் சாப்பிடும் போது நடுவில் சின்ன துரும்பு வந்துட்டுனா எப்படி ஒரு தடையா இருக்கோ அந்த மாதிரி அர்த்தானுசந்தானம் பண்ணும்போது நடுவில் சின்ன தடை சின்ன சந்தேகம் வரும். அனுசாரம் பண்ணும்போது நடுவில் திடீர்னு ரொம்ப சந்தையோடு கூட அனுசாரம் பண்றா அதுலேயே நடுவில் சந்தேகம் வந்துட்டு என்ன தண்ணீர் துரும்பு போல திடீர்னு சிக்கிக்கிறாமான்னு ஜனங்கள் தீர்த்தம் சாப்பிட போறோம் அந்த மாதிரி இருக்கச்சு அதுக்கு பரிகாரம் நான் சொன்னேன் அப்படின்னு சுவாமி ஜெயசன் ஆரம்பிக்கிற முதல்ல திருமந்திரத்தை ஆரம்பிக்கிறேன். இது பூர்த்தியாக நம்ம பார்க்கணும்னா கூட நூறு சமயம் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு மூணு பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா அனாதிகாலம் கஷேத்திரர்கள் கிளேசப்பட பார்த்திருக்கிற சர்வேஜனான ஈஸ்வரன் சர்வரட்சகன் என்ற அர்த்தம் கூடுமோ என்று முதல்ல முதல் கேள்வி. திருமந்திரத்தில் முதல்ல அ அப்படின்னு பகவானை சொல்லுது சர்வரட்சகன் எல்லாத்தையும் ரட்சிக்கிற பகவானை சொல்லுது. சர்வரட்சகன் எல்லாரையும் காப்பாற்றணும்னு அர்த்தம். ஆனால் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கா பூலோகத்தில் பாதிக்கு வேற ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இருக்கு. ஏன் எங்கே காப்பாற்றுறான் எங்கே காப்பாற்றுறதா தெரியுது. திடீர் பார்த்தா சுனாமி இருக்குது இத்தனை பேர் போயிட்டா இருக்குது. திடீர் பார்த்தா கோயில் வைக்கிறது இத்தனை பேர் போயிட்டா இருக்குது. அப்போ எல்லாரும் போயிட்டார் அப்படின்னு எல்லாரும் துக்கப்படுறா கஷ்டப்படுறா அப்படிதாங்க இருக்கு அப்படின்னு எல்லாரையும் காப்பாற்றலையே பகவான் இருந்துதான் இருந்தேன் அவன் சர்வரட்சகன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு விரோதத்தை முதல் விரோதத்தன் இது எல்லாருமே கேட்கறான். சௌக்கியர்கள்லாம் நம்மளை பார்த்து கேட்கறாரு. ஈஸ்வரனை நம்பாதவர்கள்லாம் கேட்கிறாரு. அவன் வந்து ரட்சகன்னா ரட்சிக்க காணுமே அப்படின்னு கேட்கிறான். ஈஸ்வரனுடைய ரட்சகத்துவம் இரண்டு படியாயிருக்கும் சர்வருக்கும் சத்தாதிகள் குலையாதபடி பண்ணிய ரட்சகத்துவம் நிரபேட்சம் சம்சாரிகள் திறத்திலே அகட்ட நிவாரணாதிரூப ரட்சகத்துவம் இவர்கள் பக்கங்களில் சாஸ்திரோக்தமாக இருப்பதொரு ஏதேனும் ஒரு வியாஜத்தை அபேட்சித்தே இருக்கும். ஆகையாலே சர்வக்ஷேத்திர விஷயத்தில் அனிஷ்ட நிவாரணாதிரூபமான ரட்சணத்துக்கு யோக்கியனாகையாலும் மேல் பெறக்கூடிய மரம் விசாரத்துக்கு உறுப்பான சத்தாதிகள் குறையாறு நித்தியமாக ரட்சிக்கிறையாலும் சர்வரட்சகன் என்கிறது சர்வரட்சகன்கிறதுல ரெண்டு விதம். ஒண்ணு பொதுவான ரட்சன், இன்னொரு அவரவருக்கு தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய ரட்சன். பொதுவான ரட்சணம் என்ன அப்படின்னு கேட்டானா எல்லாரும் இருக்காது இல்லையா அதே ரட்சணம் தான். அதாவது சிருஷ்டி அப்படின்னு ஒண்ணு நடக்கிறது, அதுக்கப்புறம் சம்ஹாரம் அப்படின்னு ஒண்ணு பின்னாடி நடக்க போகுது, நடுவுல ஸ்திதின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்திதியே ரட்சணம் தான். சம்மாரம் பண்ணலையே அவா இருக்காது. அப்போ அதுவும் குறிப்பா ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் நித்தியமா இருக்கு. ஆத்மஸ்வரூபத்தை நித்தியமா இருக்க வச்சு பகவான் ரட்சணம் பண்றான். ஆத்மஸ்வரூபத்தை திடீர்னு போயிருச்சுன்னா அப்புறம் எப்படி ரட்சணங்கிறது வரும். ஆனா ஆத்மஸ்வரூபத்தை நித்தியமாக இருக்க வச்சு பகவான் வந்து ரட்சணம் பண்ணியிருக்கான். அடுத்தடுத்த காலத்துல நாசம் வராதபடி வச்சு பகவான் ரட்சணம் பண்றான். ஒருத்த மோட்சத்துக்கு போறான்னு வச்சுக்கோங்க. இந்த ஜென்மம் இல்ல அடுத்த ஜென்மம் போறான், அடுத்த ஜென்மம் இல்ல அதுக்கு அடுத்த ஜென்மம் போறான்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் அவன் இருந்தா தானே மோட்சத்துக்கு முடியும். ஆத்மாங்கிறது நிச்சயமா இருந்தா தானே மோட்சத்துக்கு போக முடியும். ஆத்மா அவன் நிச்சயமா இருக்கும்படி பண்ணியிருக்கான். அவரவருக்கான ஞானம் ஞான ஞான சக்தி வித்யா சக்தி உதாரணம் கொடுத்துருக்கான். எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். மனுஷர்கள் சிலது தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியாத அக்ஷேத்திரம் இல்லையே. இதெல்லாம் பொதுவான லட்சணம். இது கட்டாயம் பகவானுக்கு இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. விசேஷ லட்சணம்னு ஒண்ணு, அது அவாவது தனிப்பட்ட முறையில இருக்கும். இவருக்கு ஒருத்தனுக்கு நிறைய ஞானத்தை கொடுத்த லட்சியங்கள், ஒருத்தனுக்கு கொஞ்சமா ஞானத்தை கொடுத்த லட்சியங்கள்
விஷயத்தில் ஒருத்தனை பணக்காரன் ஆக்கிறான், ஒருத்தனை ஏழை ஆக்கிறான், இப்படி பலவிதமா பல பேர் ஆக்குறான். இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் வர்றதுக்கு காரணம் ஈஸ்வரன் கிடையாது, அவர்களுடைய கர்மம் தான் காரணம். அவளுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பகவான் அவரவர்களை அப்படி வச்சிருக்காங்க. அப்போ இந்த சம்சாரிகள் கிட்ட கடைசியில் பகவான் என்ன பண்றாங்க கேட்டா, இவளுக்கு மொத்தத்தையும் போக்குவித்து ஒரு ரக்ஷணம் பண்ணணும் தான் பகவானுக்கு எண்ணம். எல்லா அனிஷ்டங்களையும் போக்குவித்து அவளை ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருக்கான். ஆனா அது நடக்க மாட்டேங்கிறது. ஏன்னா ஜீவன் எதை எதையோ செய்ய அப்படின்னா அந்த கர்மத்துக்கு பலனை எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இவர்கள் பக்கம் சாஸ்திரோக்தமா ஏதாவது ஒண்ணு இருக்கணும், ஒரு காரணம் இருந்தாதான் அந்த ரெண்டாவது ரக்ஷம் விசேஷ ரக்ஷங்கிறது ஏதாவது காரணம் இருந்தாதான், காரணம் இல்லாம அது இருக்காது. அதனால எல்லாருக்கும் சரியா அந்த விசேஷித்த ரக்ஷங்கிறது கிடைக்கிறது. இப்ப கஷ்டப்படுறானே அப்படின்னா அவனுடைய கர்மம், இந்த கர்மத்துக்கான பலனை ஈஸ்வரன் கொடுக்கறான், அதனால அவன் கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படிங்கறதுதான். அப்ப அவன் விஷயத்துல ஈஸ்வரன் ரக்ஷகனா இல்லையா அப்படின்னு ரக்ஷகன்னா அப்படின்னு முதல்ல அவன் இருக்கானோ இல்லையோ, இப்ப கஷ்டப்பட்டா கூட பின்னாடி ஒரு நாள் வந்து அவன் சுகப்படுவான், அவன் சுகப்படுற வரைக்கும் அவன் இருக்கானோ இல்லையோ. அதனால அந்த விஷயத்துல ரக்ஷன் காப்பாத்தி வெக்கவே தானே அவன் சுகப்படுறான், எதாவது சுகப்பட முடியாது. ஒரு வெக்கவே எடுத்து வச்சுக்கோங்க, பைசாவை சேர்த்து வைக்கிறோம், பைசாவை சேர்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு சிக்கனமா இருந்து வச்சு அந்த பைசாவை சேர்த்து வைக்கிறோம், எதுக்காக பின்னாடி சுகப்படணும் அப்படின்னு. இப்ப கஷ்டப்பட்டா கூட பின்னாடி சுகப்படணும் அப்படிங்கிற காரணத்தினால கேட்டா இப்பவே ஆனந்தமா இருக்காமே, இப்பவே பல மாதிரி பங்களா வாங்கிட்டு ஏசி எல்லாம் போட்டு கார் எல்லாம் நிறைய வாங்கிட்டு ஏரோப்ளேன் எல்லாம் வாங்கிட்டு நீ என்னென்னவோ பண்ணலாம், பண்ணலாம் ஆட்டுக்குள்ளேயே நீச்சல் குளங்கள் எல்லாம் கட்டிட்டு ஆனந்தமா எப்படியோ இருக்கலாம். ஆனா வேண்டாம், நமக்கு இது சேர்த்து வைக்கலாம், இப்ப சுகப்ப கஷ்டப்பட்டா கூட நம்ம பின்னாடி வேலையும் சேர்த்து வைக்கலாம்னு சொல்ற மாதிரி பகவான் என்ன பண்றான் அப்படின்னு சொன்ன, இந்த ஆத்மா இப்ப கஷ்டப்பட்டா கூட பின்னாடி இந்த ஆத்மா சுகப்படும் அப்படின்னா அந்த ஆத்மா அப்படியே நீக்கி எதுக்கோ இருந்தாலும் இந்த ஆத்மா சுகப்படும் அப்படிங்களா நிறுத்தி வச்சபடி தானே அவன் ரக்ஷகன் தானே. எப்படியானால் பைசா சேர்த்து வைக்கிறது அவன் ரக்ஷகன் தானே, அந்த மாதிரி இந்த நிறுத்தி வைக்கும் அவன் ரக்ஷகன் தான். அது மாத்திரம் இல்லை, இவனுக்கு மோட்சம் கொடுக்கறது கூட பகவான் சித்தமா இருக்கும். ரக்ஷணத்திலே பரம ரக்ஷணங்கிறது மோட்சம் தான், மோட்சம் கொடுக்கறதுக்கு பகவான் சித்தமா இருக்கும். ஆனா அவன் அதை அதுக்கான உபாயத்தை அவன் பண்ணலைங்கிறீங்கன்னே, அதனால பகவானுடைய ரக்ஷகத்துவத்துல குறை கிடையாது. என்ன என்ன கேட்டா இவன் பண்ணனைங்கிறது இவன் கிட்ட தான் ஒரு குறையா இருக்கு. அவன் ரக்ஷகத்துவத்துக்கு எப்பவுமே சித்தமா இருக்க முடியுனால ரக்ஷணத்துக்கு யோகியனாகியே அவனும் அது எதுவும் குறவும் இல்லை. ரக்ஷணத்துக்கு யோகியனாக தானே பகவான் இருக்கும் அப்படின்னு மேல் அதனால இந்த மாதிரி காரணங்கள்னால சர்வ ரக்ஷகன் நித்தியமாக வச்சு ஆத்மாவை ரட்சிக்கிறதுனால அவன் சர்வ பகவான் சர்வ ரக்ஷகன் யாருக்குமே எல்லாருக்குமே எப்பொழுதுமே வராதபடி ரட்சிப்பான் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அவரவர்களுக்கு வரக்கூடியது அவர்களுடைய கர்மா அதிகமா அதுதான் ஒண்ணும். ஆனால் அவர்களுக்கு பகவான் வந்து ஒரு அல்ப வியாஜத்தினாலே பெரிய பலனை பிரச்சாரியம் ரட்சிப்பான், ரட்சிக்கிறதுக்கு பகவான் தயாரா இருக்கான் அப்படிங்கிறது, அதுக்கு அனுகுணமாக இந்த ஆத்மாவை நித்தியமாக வச்சிருக்கான் பகவான் அப்படிங்கிறதும், அதை வச்சு அவனை சர்வ ரக்ஷகன் அப்படின்னு சொல்றது அப்படின்னு இப்படி பல விதமான கேள்வி. ஏகன் சொல்லித்தரித்த சமஸ்த சேஷி என்று சாஸ்திரம் சொல்லானிட்ட பயாதிஷ்டானம் ஏகம் சேஷிப்பம் என்று சொல்லுகிறார்க்கும் கூடுமோ, எல்லாருக்கும் சேஷியா இருக்கக்கூடிய சுவாமியா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. ஆனால் சேஷித்துவங்கிறது ரெண்டு பேர் கிட்ட இருக்கு, திவ்ய தம்பதிகள் கிட்ட இருக்கு. திவ்ய தம்பதிகள் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் சுவாமிகள் அப்படின்னு ரெண்டு பேர்த்து இருக்கு அப்படின்னு நம்ம ஆச்சாரியாக சொல்லிருக்கா. இந்த ரெண்டுமே எது சரி, பரஸ்பரம் விருதமா இருக்கு, ஒருத்தனே சேஷியா இல்ல ரெண்டு பேர் சேஷியா அப்படின்னு கேட்டா, லோகத்தில் பதிக்கும் பத்திரிக்கும் கிரகக்ஷேத்ராதிகளில் நாம் சேஷமாயிருக்கும் போலே சகத்தொக லோகத்துல பத்தி பத்னி ரெண்டு பேருக்கும் தானே சொத்துலாம் இருக்கு. அப்போ இந்த சொத்துக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒருத்தர் சொந்தக்காரன் தான். அப்ப அவருடைய பத்னி சொந்தக்காரர் இல்லைன்னு அர்த்தம், அவரும் சொந்தக்காரர் தான். ரெண்டு பேரையும் சேர்த்து ஒன்னாக சொல்ற வணக்கம். ஏன்னு கேட்டா ஏக்கம் சேஷிப்பம் அதான் சொல்றேன், உபயா சேஷிகள் ரெண்டு பேர், ஆனா சேஷித்தம் அப்படிங்கறது இல்லை.
உரிமைங்கிறது ரெண்டு பேருக்கு உண்டு. இப்போ ஒரு பைசா இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு பைசால பாதி இவருக்கு பாதி அவருக்கு, ஒரு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல பாதி அண்ணனுக்கு பாதி தம்பிக்கு அப்படின்னு இருக்கு வச்சுப்போம். அப்ப இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னு கேட்டா ரெண்டு பேர். ஆனா இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து தனித்தனியா சேஷிப்பும் இருக்கு, இவருக்கும் சொந்தம் இருக்கு அவருக்கும் சொந்தம் தனித்தனியா. ஆனா இங்க பெருமாள் பிராட்டி விஷயத்துல அப்படி கிடையாது. தம்பதிகள் போல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது அம்மாவோட குழந்தைய அப்பாவோட குழந்தைய அப்படின்னா ரெண்டு பேருடைய குழந்தை. அந்த மாதிரி ஒரு சொத்து இருந்ததுன்னா அது இவருடைய அம்மாவனுடையதா அப்பாவுடையதா அப்படின்னா ரெண்டு பேருடைய தான். ஏன்னா தம்பதியோகம் சாதிகாரம், ஒரு யாகம் பண்ணார் அப்படின்னு இருக்கும். அப்போ பத்தி பண்றாரா பத்தி பண்றாரா அப்படின்னா வேதஞ்சலோ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்றா அப்படின்னு, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன பண்றா, இவர் பண்றாரா பண்றாரு தனித்தனியா கிடையாது. பலன் யாருக்குன்னா ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் பலன், இவருக்கு பலன் வந்து அவருக்கு கிடையாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதனால வேதம் சாஸ்திர வேதம் வகுத்த ரீதியில பார்த்தோம்னா பதி பத்னி பவதி எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்காரோ அந்த மாதிரி பெருமானும் பிராட்டமாக சேர்ந்து இருக்கான். ரெண்டு பேருக்கும் சேர்ந்து சொத்துற அதிகாரம் இருக்கா மாதிரி இந்த உபய விபூதியும் எம்பெருமான் பிராட்டி ரெண்டு பேருக்கும் சேர்ந்து சேஷமாகும். அஸ்யா மமத சேஷம் விபூதி உபயாத்மிகா என்று இருவரும் பொதுவான சேஷம், இருவருக்கும் பொதுவான சேஷமாய் இருக்க ரெண்டு பேருக்கும் பொதுவான சேஷம். அதனால உபயாதி ஏக்கம் செய்து ஒருத்தர் மாத்திரம் சொல்லுவானே, ஒருத்தர் தான் சேஷம் சொல்றையே அப்ப எல்லா இடத்துல ரெண்டு ரெண்டும் சொல்ல வேண்டியதானே எனக்கும் சேஷி அப்படிங்கிற மாதிரி பிராட்டி தம் சங்கல்பத்தினாலே நடந்துக்கிறாரா, பெருமானும் அதை ஆமோதித்திருக்காரா, அதனால அவரையும் சேர்த்து வச்சு எம்பெருமான் ஒருவன் சேஷி அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது உலகம் சத்துக்கும் சர்வத்துக்கும் சேஷியானவன் பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரும், அதுல பிராட்சிக்கும் சேஷியாக பெருமானாமன் பிராட்டியினுடைய சங்கல்பத்தினாலே அவர்கள் வச்சிருந்திருக்கார் அப்படின்னாரு. ஒரு விவசாய பண்ணி வச்சிருக்கார் அவர்கள் அப்படின்னாரு. ஆனா அதை வச்சு ஏகம் சேஷி அப்படின்னு சொல்றது இல்லை. இப்படியாக இந்த விரோதத்தை செய்கிறார். இப்படியாக சர்வசேஷியா அடுத்த விரோதம், சர்வேஸ்வரன் சர்வசேஷியா நிற்க தானும் ஆசிரியருக்கு சேஷமாய் நிற்கிறான் என்பது கடிக்குமோ என்றால் ஆகார பேதத்தாரே இரண்டும் கடிக்கும் அப்படிங்கிற எம்பெருமான் சர்வ பேருக்கும் சுவாமி அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னொரு பக்கம் ஆசிரியர் பரதந்திரன், பக்தர்களுக்கு இட்ட வழக்கா அவருக்கு எல்லாத்தையும் செய்து கொடுப்பவன் அப்படின்னு சொல்றோம். ஆசிரியருக்கு சேஷமாக அகம் பக்த பராதீனா அப்படிங்கிறான் பகவான், நான் பக்தர்களுக்கு பராதீனன் அவர்களுக்கு கட்டுப்பட்டவன், இவன் தான் ஈஸ்வரன் ஆச்சு எல்லாரையும் ஆள்றவன் ஆச்சு, இவன் அவர்களுக்கு கட்டுப்படுவான் அப்படிங்கிறது எப்படி பொருந்தும் அப்படின்னா அது பொருந்தும். என்ன எப்படி கேட்டானா, பிரீத்தி அது சேவா ஹேதுவாகியாலே தோஷம் என்று, அதாவது பகவான் என்ன பண்ணா தன்னுடைய சங்கல்பத்தினால தானே பக்தர்களுக்கு சேஷமா இருக்கிறது தான் ஏத்துக்கிறான். இது வந்து ஜீவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சேஷர்கள் அப்படிங்கிறது சாஸ்திர சித்தம், சாஸ்திரத்துல இருக்கு. எந்த வஸ்துவானாலும் எம்பெருமானுக்கு சேஷம்தான், ஆனா அவன் பக்தர்களுக்கு சேஷமா இருக்காங்கிறது சாஸ்திரம் இல்லை, பகவானே ஏத்துக்கிறது. அவனே ஏத்துன்னு அது சந்தோஷமாக பிரீத்தியோட கூட அதை ஏத்துக்கிறான். அதனால அது தோஷம் கிடையாது. ரெண்டும் வேற வித ஆக்காரத்தினாலும் வேறு. எப்படி ஆனால் ஒரு அப்பா இருக்கான்னு வச்சுக்கோங்க, குழந்தைய கூட்டு வச்சு தம் முதுகு மேலே ஏற்றி உட்காந்து வச்சுன்னு சின்ன குழந்தைய தம் பையனை யானை விளையாடுச்சுன்னு அப்பா யானை மாதிரி போயிட்டு இருக்க மேல குழந்தை இருக்கு, இந்த குழந்தை சொல்றதெல்லாம் அப்பா கேட்கும். இப்ப அப்பா வந்து சேஷியா குழந்தை சேஷியா அப்படின்னா குழந்தைக்கு அப்பா தான் சேஷி, அவர் தான் சுவாமி. இன்னும் கூட அவரே தன்னுடைய பிரீத்தினாலே குழந்தைய தன் மேல ஏற வச்சுட்டு அந்த குழந்தையோட கூட தான் விளையாடுற மாதிரி பெருமாளுக்கு இந்த பக்தர்கள் கிட்ட அத்தனை பிரீதி, அதனால அவர்கள் எதை சொன்னாலும் செய்யறது அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட விளையாடுற மாதிரி பக்தர்களோட கூட அவர் ரீதியாக விளையாடுற அவருக்கு அதனாலே ஒரு பிரீதி. அப்பாவுக்கு குழந்தையோட விளையாடுறதுனால எவ்வளவு பிரீதியோ அந்த அளவு ஒரு பிரீதி, அவர்கள் சொல்றதை கேட்பதுனா ஒரு பிரீதி. அதனால இது எம்பெருமானுடைய குணத்தினாலே வந்ததே தவிர எம்பெருமானுடைய தோஷத்தினாலே வந்தது, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்காருன்னா தோஷத்தினால வந்ததா, என்ன பாபம் பண்ணாரோ அவர்கிட்ட போய் மாற்றி முடிக்கிறான்னு. ஆனா இது அப்படி கிடையாது,
இது குணத்தினாலே எம்பெருமான் தன் குணத்தினாலே பக்தர்களுக்கு பராதீனமா தானே தன் சங்கல்பத்தினாலே ஆக்கிட்டு இருக்காங்க. அதனால இது ரெண்டும் பரஸ்பரம் விருந்தம் இல்லை இது அப்படின்னு சாதிக்கிறார். இதே மாதிரியாக இந்த விரோத பரிகாரத்துல கிட்டத்தட்ட இல்ல மொத்தமாக 108 விஷயங்கள் எடுத்து அதுக்கு இருக்கிற விரோதங்கள், நாராயண சப்தத்திலே வரக்கூடிய விரோதம் இப்படியாக விரோதமும் அதுக்கு பரிகாரமும் சாதிக்கிறேன். இதுல 108 இப்படி ரகசிய திரை விஷயமாக வரும் சங்கைகளுக்கு பரிகாரங்கள் உதாகரித்தாலும் மாயாவாதாதி சித்தாந்தங்களாலே மயங்கிய மனுஷாதிகளுடைய மதிவாந்தியத்தினாலே வரும் சங்கைகளுக்கு எல்லையுண்டோ? எல்லாம் பரிகரித்து ஒருத்தனுக்கு விசத ஞானம் தேட கடைப்படுமோ? வேறு எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, லோகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கு, அதுல மனுஷர்கள்லாம் கலங்கி போயிருக்காள், அவர்களுக்கு புத்தி குறையிறது. இப்போ மேல மேல சங்கம் வந்துட்டுதான் இருக்கும், விரோதத்துக்கு பரிகாரம் பண்ண முடியாதே. என் ராஜ்யத்திலான சொன்னியர் அதோட விரோத பரிகாரம்ங்கிற துக்கம் பண்ணியர் இதோட மறுபடியும் விரோதமாக தான் வரும். திருப்பி கேள்வி என்ன, எத்தனையோ மதங்கள் இருக்கு, ஆனால் மதங்கள்ல கேள்வி கேட்பான், நீ நமக்கு விரோதம் நீ என்ன பரிகாரம் கேட்டான்னா இல்லை இது பரிகாரம் சொல்ல உத்த பிரகாரத்தாலே பிரதான அம்சம் தெளிந்தால் இந்த திக்காலே மட்டும் உள்ள சங்கைகளுக்கு பரிகாரங்கள் பிரதானமான அம்சத்துல நம்ம தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் இதே ரீதியில நாமளே அர்த்தம் தெரிவிக்கலாம். பிரதானத்துல சந்தேகம் வந்தாலும் பெரிய குழப்பம், பிரதானமான அம்சம் தெரிஞ்சு வச்சுன்னா இதே திக்கிலே இந்த வழியிலேயே என்னென்ன கேள்வியதோ அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணலாம். பல சாஸ்திரங்களிலும் ஜீவாஷியாதிகளிலும் வியாப்தரால் பெருந்த கண்டு எனக்கொண்டதையா என்னும்படி நிற்கிற தெளிவுடைய திகரோடு கீழுக்கு பெரிய கண்டு கொள்ளலாம் என்று எத்தனையோ சாஸ்திரங்கள் சீபாஷி மகான்கள் ஒத்த கொத்த சேர்ந்து சர்ச்சை பண்ணி விரோதத்துக்கெல்லாம் பரிகாரம் தந்துக்கலாம் அப்படின்னு. பிரதானம் அல்லாத அம்சத்திலே தெளிவு இல்லாத போதும், பிரதானம் இல்லாத அம்சத்துல பெரிய விஷயமா தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதனால ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா பிரதான அம்சம் தெளிவாலே பல சித்தி உண்டாம். பிரதான அம்சம் தெரிஞ்சிருச்சுன்னா மோட்சம் மனம் கிடைக்கும் போது, பிரதானம் இல்லாத அம்சம் தெரியலையே அப்படின்னா தெரியாட்டா அதனால பெரிய தோஷம் தெரியும். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சாஸ்திரங்கள் தான், இந்த வழியில நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதனால அந்த வழியில நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே இதுல வந்து எந்த தோஷமும் கிடையாது, விரோதத்துக்கெல்லாம் பரிகாரம் வரலாம் அப்படிங்கறத அந்த கடைசி இதுல சாதிக்கிறேன். ஆச்சரியமான கிரந்தம் ஸ்ரீமத் வெங்கடநாயகே நமகதா கேசாமி வாஜ்யம் ததம் விஷதம் தபம் திருநமா தச்சாய தர்பஸ்ரீயா அத்யாரோபித தத்த துக்தி கலகைஹி அத்யாத்ம லப்தாத்மனாம் சங்கானாம் பரிகாரஹ பரிகார பத்ததிகளுக்கெல்லாம் பரிகாரம் சொல்றது தின்மாத்திரதா. இதோ ஒரு வழியினாலே காமிச்சு கொடுத்தான்னு அர்த்தம், வழி காமிக்கிறது மட்டும்தானே, மூர்த்தியா காமிப்பாண்டா எங்க ஊருக்கு போறதுக்கு எப்படி வழினா கை நிட்டு இந்த வழியா போங்கோ அப்படின்னு அந்த ஒரு பிடிச்சி நேரம் போக வேண்டியதானே. அந்த மாதிரி வழிதான் காமிச்சிருக்கேன். இதே ரீதியில நம்ம எல்லா விரோதங்களையும் பரிகாரம் பண்ணிக்கலாம். இந்த வழியில நீங்க எல்லா விரோதத்துக்கும் பரிகாரம் பண்ணிக்கோ. இதுக்கு திக்தர்சம் வழியை காமிச்சு கொடுக்குறோம், கடைசி வரைக்கும் வேணுங்கிறது இல்லை, வழியா போகும்போது ஆரம்பத்தை காமிச்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி சுவாமி தேசியம் விரோத பரிகாரத்தில் வழியை காமிச்சு கொடுத்துருக்கேன், இதே வழியில எல்லாத்தையும் பரிகாரம் பண்ணி தந்தோம் அப்படின்னு அர்த்தம். இப்படி விரோத பரிகார கிரந்தமாச்சு. சுவாமி தேசியனுடைய திருக்குமார் அவரும் வந்து ஆச்சரியமாக ஒரு வியாக்கியானம் காமிச்சேன் அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி சாரசாரம் அப்படின்னு ஒரு கிரந்தம், இது ரொம்ப முக்கியமான கிரந்தமாக இந்த கடைசி கிரந்தத்தில் இங்கே எடுத்திருக்கார். ரகசிய சாரத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியது பிரணத்தின் வெங்கடேசஸ்ய பதையோர் புத்திமகி எதிர்த்தையோ ரசீந்திரோக்தி ரகசியானாம் ரசாயனம் அப்படின்னு இதுக்கு தனியாக நீங்கள் சொல்லுங்க. இப்போ சாரசாரத்தில் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்குரியனோ என்கிறபடி சர்வேஸ்வரனுக்கு அலஞ்சார சேஷபூத்தனாய் இருந்து வைத்து அனாதிகாரம பிரவாகத்தாலே அடை செய்யப்படாதே என்கின்ற கஷேத்திரன் அவசர பிரதீட்சியான பகவத் கிருபையாலே புரிந்து சதாச்சாரிய முகத்தாலே பெற்ற ரகசியத்ரைசாரமாகிற சம்சார பேசஜத்தை உபதீவிக்கும்படி சொல்லுகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எம்பெருமானுக்கு தாசனாக
இவர்கள்லாம் இருந்து கண்ணபுரம் உடையாளத்துடைய ஒருவர் கூறியனும் எதிர்வானுக்கு தான் நான் தாசன் எல்லாருக்கு தாசன் அப்படின்னு. அதனால எல்லாருமே எதிர்வானுக்கு தாசர்கள் தான். ஆனால் அது தெரியாம இவன் என்ன பண்றான், ஜீவாத்மா கர்ம பிரவாகத்தினு அந்த தாசபாவம் தெரியாமல் இருந்துட்டான். ஏதோ ஒரு காலத்துல சதாச்சாரிய கடாட்சத்தினாலே அவனுக்கு எல்லாம் புரிந்து அவன் வந்து தனத்த கிரைகாரம் அப்படிங்கிற ஒரு சம்சார தேசம் சம்சாரம் மருந்து அதை பிடிச்சிருந்து அவன் மோட்சத்துக்கு போறான் அப்படின்னா. அதுல வந்து அந்த ரகசத்திரிய அர்த்தத்தை நாம இப்ப விஸ்தாரமாக சொல்ல போகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இதுல முதல்ல திருமந்திரத்தை முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறம் ஜெயம் சொல்லணும், அதுக்கப்புறம் சர்மஸ்லோகம். இது சொல்றதுக்கு காரணம் என்ன, பதங்கள் இதில் பதங்களை ஒரு அக்ஷரம் என்றும் இரண்டு அக்ஷரம் என்றும் ஐந்து அக்ஷரம் என்றும் ஸ்ரீகள் வகுத்தன திருமந்திரத்தில் முதல் பதத்துல ஒரு அக்ஷரம், இரண்டாவது பதத்துல ரெண்டு அக்ஷரம், மூணாவது பதத்துல அஞ்சு அக்ஷரம் நாராயணய அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பிச்சு ரேசத்திரைசார் மூணும் ஒன்னு ஒன்னும் இது ஒன்னு ஒண்ணுக்கும் இருக்கக்கூடிய அர்த்தங்களை சாதிக்கிறது. முதல்ல சாரசாரத்துல திருமந்திர அதிகாரம் அப்படிங்கிறவன் திருமந்திரத்தினுடைய அர்த்தம் ஜெயத்தினுடைய அர்த்தம், முதல்ல திருமந்திர அதிகாரத்துல திருமந்திரத்தினுடைய அர்த்தம், அடுத்து ஜெயாதிகாரம் அதுல வந்து ஜெயத்தினுடைய அர்த்தம். இது ஒன்னு ஒண்ணுக்கும் கடைசியில பாட்டு ஒண்ணு சாதிக்கிறேன். ஆரம்பத்திலேயே ஒரு பாட்டு இருக்கு, கடைசியிலையும் பாட்டு இருக்கு, அவசரம் இருக்கு. ஜெயாதிகாரத்துல ஜெயம் வேதத்திலே சொன்ன அப்படின்னு ஆரம்பிச்சு ஜெயம் தான் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் ஜெயமன்ற அர்த்தங்கள் அதெல்லாம் வந்து விசாரணை சாதிச்சு. அதுக்கப்புறம் வந்து சர்மஸ்லோகாதிகாரம் இது முடிஞ்சோடனே இதுக்கு ஒரு பாகம் ஒன்று சாதிச்சார். அப்புறம் வந்து சர்மஸ்லோகாதிகாரம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒன்றுடைய திருமகளும் தானுமாகி அப்படின்னு பார்த்து சாதிச்சு தர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் சுருக்கமாக சாதிக்கிறார். இப்படி ரகசிய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் தெரிந்தவன் பின்பு கற்கும் அதெல்லாம் கைங்கரியம், இது தெளியாதவன் கற்கும் இது தெரிய இயக்கி உறுப்பாம். ரகசிய அர்த்த விசேஷங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுப்பான்னு சொல்லுவோம். தெரிஞ்சின் அப்புறம் ஒருத்தருக்கு ரகசியத்திரி சார காலக்கிரமம் போது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் விரோத பரிகாரம் படிக்கிறதோ இல்ல சாரசாரம் படிக்கிறதோ இருக்கு அப்படின்னா அது கைங்கரியம். தெரிஞ்சவன் தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி படிக்கிறதுங்கிறது கைச்சல், தெரியாதவன் அந்த விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஞானம். அதனால எத்தனையோ பகவான் முகாம்கள்லாம் சிவாஷன் நிச்சயமே தான் பாராயணம் பண்றா, நிச்சய சிவாஷன் பாராயணம் பண்ணா புரியுதா ரகசியத்திற்காரங்கள்லாம் அடிக்கடி பார்க்கக்கூடியவர்கள். ஏன்னா ஒரு அனுபவம், இந்த சிவாயினுடைய அனுபவமும் வேற ரகசியத்திற்காரங்கிறது அனுபவம், சிவாஷங்கிறது அனுபவம், இதெல்லாம் மனசு கைங்கரியம், மனசுனாலே பண்ணக்கூடிய கைங்கரியம். இது தெரியாதவன் கற்கும்போது தெளிகைக்கு ஒரு பாம், இது தெரியாமல் அவனுக்கு சரியா புரியலையே அப்படின்னா அவன் பார்த்து அவனுக்கு ஞானமும் கைங்கறிச்சு கைங்கறி ஞானத்துக்குவான். இவற்றோட துவக்கற்ற வித்யை சில்பனை குணம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எதுவும் ஏதோ பரிசீலிச்சிருக்கான் அப்படின்னா அது சில்பனை குணம் அப்படின்னுட்டார். அது தனியா பலன் கிடையாது, எதுவும் படித்தான் அப்படிங்கிற பெயர் மட்டும்தான். சிற்பத்தில் இருக்கு இருக்கிற மாதிரி அதை வச்சு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. சிற்பத்துல குதிரைய வளர்ந்து வச்சோம், இந்த குதிரையை வச்சுன்னு போக முடியாது. அது மாதிரி சிற்பத்துல வளர்ந்தாங்கிறது மாத்திரம் தான், அந்த மாதிரி இவன் படிச்சு தெரிஞ்சா அப்படிங்கிறது மாத்திரம் தான். வேற அது உபயோகப்படும், மோட்ச பிரியந்த உபயோகப்படுறதுனா நன்னா அதுல அனுபவிக்கணும் அப்படின்னு முதலாவதுதான் இருக்கு. அதாவது மோட்ச உபாயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால தகுருக ஏ பகுமானியம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சாரசாரம்ங்கிறது. புத ஜன விபாதே போதமாசே துஷீனாம் ஆச்சாரியர்கள் ஆச்சார அந்த
புத பஜன விபாகம் ஆச்சாரர்களே வழிபடுவது என்கிற காலை பொழுதுல ஒரு நல்ல ஞானத்தை பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறவளுக்கு அவளுடைய சிந்தனை அப்படிங்கிற சாமல் அந்த சாமனுடைய வாசனை போல இருக்கும் சாரசாரம் அப்படிங்கிறது. அதனால இதை அனுபவிக்கின்றோ எல்லாருமே அப்படின்னா சாரசாரம் இன்று சட்டம் ஆராய்ந்து அனுபவிங்கள். திருப்பி திருப்பி இதை அனுபவிக்கணும். இந்த விமர்சம் பண்ணி இப்படியா அது இப்படியா அப்படிங்கிற எல்லாருடையும் கலந்து விமர்சம் பண்ணி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த 1800 சௌமிய கார்த்திகராகாஸ்ரீ பரியங்காரோகண பிரியா. சௌமிய வருஷம் கார்த்திகை பௌர்ணமி என்று திவ்ய பரியங்கத்தில் ஏறி உகந்தவர் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் 100 வருஷத்துக்கு மேலே இங்கே எழுந்தில் இருந்தார். பாஷ்யக்காரருடைய தரிசனத்தை வளர செய்தார். இத மதத்தினாலே நமக்கு எந்த குறைகளும் வராதபடி ரட்சித்து கொடுத்தார். நம்ம மதத்துல வரக்கூடிய கலக்கங்களுக்கும் பரிகாரம் பண்ணினார். சுத்தமான தரிசனத்தை பரவ செய்தார். சுவாமி தேசிகனுடைய அவதாரம் ஆயிடுச்சு, அவதார பிரயோஜனம் ஆயிடுச்சு. என்ன சமாஸ்தேனம் முதலான தர்மங்கள்னாக்காக சச்சரித்த ரக்ஷா பாஞ்சராத்தர் ரக்ஷா முதலானதெல்லாம் காப்பாற்றினார். பரநியாசம் அந்நிக்கிறவற்றாக நிச்சயம் ரக்ஷா ரகசிய சிறாரெல்லாம் சொன்னார். வைஷ்ணனுடைய வாழ்க்கை தெரியும் என்றா ரகசிய சிறாரன் சொன்னார். சாஸ்திரங்களிலே நம்ம சித்தாந்தங்களை ஸ்தாபிக்கும் தரிசனத்தில் வாதக்கு முதலானதெல்லாம் எல்லாத்தையும் அருள் செய்தார். அப்போ சுவாமி கடைசியில அவதாரம் பிரயோஜனம் ஆயிருக்கு. இன்னும் சீதை கொண்ட போகணும் என்றார் திருவள்ளம் பற்றினார். சௌமிய வருஷம் கார்த்திகை பௌர்ணமி என்று திவ்ய பரியங்கத்தில் ஏறி வந்தார். சௌமிய வருஷம் கார்த்திகை மாசம் பௌர்ணமி தினத்திற்கு பகவானுடைய நியமனத்தை எல்லாம் விட்டு அவர் வந்து உபயவேத பாராயணங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஆச்சாரியனுடைய அப்துல்லா திருவுடைய மனசுல தியானிச்சு அவர் திருநாட்டுக்கு எழுந்துள்ளா. எந்திருமான் அவதாரம் பண்ண சுவாமி தேசியன் தன்னுடைய அவதாரத்தை முடித்துக் கொண்டார் அப்படின்னு. சுவாமி தேசியின் அவதாரம் திருவோணத்துல சுவாமி தேசியின் அவதார சமாப்தி கலியன் கவிஷத்திரத்துல. அதனால பொய்காழ்வாருடைய திருவோணத்துல அவதரிச்சு, அதாவது இன்னொரு பார்த்தோம்னா பெருமாள் திரு அவதாரத்துல அவதாரம் பண்ணி கடைசி ஆழ்வாருடைய கலியன் அந்த கலியனுடைய திருநட்சத்திரத்துல இவருடைய அவதார சமாப்தி. முதல் ஆச்சாரியரான பகவான் திருநட்சத்திரத்திலேயே சுவாமி தேசியன் அவதாரம். பகவானுடைய அம்சாவதாரங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அந்த ஆச்சாரியர்களுடைய கருத்தில் இருக்கக்கூடிய அம்சாவதாரங்கள் ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களுடைய கருத்தில் இருக்கக்கூடிய திருஞ்சி ஆழ்வார் அவர் திருநட்சத்திரத்துல முடியாது அவதாரம் முடியாது. இந்த திருநாமத்தை சொல்லும் போதும் பரியங்காரோகண பிரியா அப்படிங்கிற, அதாவது மோக்ஷ தேசத்துல சீதை கொண்ட போனவன் அங்கே எந்திரமானுடைய பரியங்கம் பரியங்கம்னா அவன் ஏழை இருக்கக்கூடிய நெட்டை படுக்கை ஆழ்சேக படுக்கை அதில் ஏன் ஆசைப்படுவான் அதில் ஏறி போய் எந்திரமானுடைய திருவிடியத்திற்கு செய்யப்பானா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு பரியங்காரோகணம் அப்படின்னு பெயர். அதை சுவாமி தேசியன் ஆசைப்பட்டார். இத பத்தி விளக்கமாக இந்த பரமபத சோபானம் அப்படிங்கிற கிரந்தத்துல சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்கு. இந்த பரியங்காரோகணங்கிறது எத்தனை விசேஷம் மேல போய் அப்படிங்கறத பத்தி அவரே சாதிச்சிருக்கார். அத பிரியா சுவாமி தேசியன் தான் மோட்சத்துக்கு காத்துட்டு இருக்காரு. இன்னும் வந்து ஐயோ வந்துட்டு இன்னும் விட்டுட்டு போனோமா அப்படின்னு கஷ்டமும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஆசையோடு கூட மோட்சத்துக்கு காத்துட்டு வராங்க அப்படின்னால அவங்க தேசியம் வந்து பரியங்காரோகண பிரியா அப்படின்னு அதுல ரொம்ப தெய்வமாக பெருமாள் வந்து மேல மேல பாக்குறாராம். சீவியங்கிற லோகத்துல போனோம்னா இவர் வந்து எந்திரமானியே அனுபவித்துக் கொண்டிருப்பார். அதனால உணவத்த சோபானத்துல சாதிக்கும் போது இவனும் தாழ்ச்சி மற்றம் கொண்ட வேண்டு நீ தாழ்நிலைக்கு வாழ்ச்சி யான் சேரும் வகையுள் என்கிற மனோரகம் தலை கட்டி திருப்பொழுந்து செய்வடி என் சென்னியின் மேல் பொறுத்தார் என்று அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருவடிகளையே அவலம்பனமாக கொண்டு பரியங்கத்தின் மேலே ஏற அப்படின்னு சாதிக்கிறான். மெதுவாக எம்பெருமான் திருவடியே மெதுவா பிடிச்சுன்னு அப்படியே மேல பரியங்கத்துல ஏறாமா சின்ன குழந்தை ஏறா மாதிரி இந்திரவன் பார்த்து அவனை எடுத்துருக்கான் அப்படின்னு சொல்ற சோபானத்துல வேதம் சொன்ன விஷயம் இது. அதனால அப்படி மோட்சத்துல வந்து இவர் ஆசைப்பட்டார். ஸ்ரீ பரியங்காரோகண பிரியா அப்படின்னு சாதிக்கிறார். அதனால உபாயம் பேயம் ரெண்டுமே பிராட்டியும் பெருமானும் தானே. அதனால பிராட்டி இருக்கக்கூடிய ஒரு பரியங்கம்,
அது தயா சகாசீனம் அனந்த போகனி பிரகஷ்ட விஜானம் மலேக தாமனிங்கிற பிராட்டியோட கூட தான் திருமால் வந்து பையங்கத்துல இருக்க. திருமால் மாத்திரம் இல்ல, திருமாலும் பிராட்டி மாதிரிதான இருக்க. ஆனா அப்படிப்பட்ட பரியங்காரோகணம் பிரியா. இன்னொரு அர்த்தம், பரியங்காரோகணம்ங்கிறது ஒரு பெரிய உற்சவம். தேசிகன் வந்து அவதார சமாப்தி பண்ணிட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய உற்சவமான வைபவம். அவதாரம் எப்படி வைபவத்தோட வந்ததோ அந்த மாதிரி இதுவும் நம்ம வைபவத்தோட பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ பரியங்காரோகண பிரியா அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி சுவாமி தேசிகன் தன்னுடைய அவதாரத்தை சமாப்பனம் பண்ணி கொண்டார் அப்படின்னு இதோட ஆர்க்கத்து திருநாமம் முடியுது. இதுல மேல ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் இருக்கு, அந்த ரெண்டு மூணு ஸ்லோகத்தை நம்ம அடுத்த கணேசத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.